பாப்போ கண்ணா கவனிங்க 35 மாணவர்கள் உள்ள ஒரு வகுப்பில் ஒவ்வொருவருக்கும் 1 முதல் 35 வரை எண்கள் கொடுக்கப்படுகிறது மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் உள்ள விகிதமானது 4:3 ஆகும் 4:3 புரியுதா ஒரு வகுப்புல மாணவர்கள் மாணவிகள் ரெண்டு பேருமே இருக்கிறாங்க புரியுதா இந்த இடத்துல 35 மாணவர்கள் உள்ள ஒரு வகுப்பில்னா மாணவர்கள்னு நினைச்சிட கூடாது இதுல வந்து 35 ஸ்டூடண்ட்ஸ்ன்றது தான் இந்த இடத்துல அர்த்தம் இந்த இடத்துல தான் மாணவர்களும் மாணவிகளும் ஆண் குழந்தைகளும் பெண் குழந்தைகளும் பிரிச்சு காட்டியிருக்காங்க அதனால இந்த இடத்துல ஆண் குழந்தைகள்னு வச்சுக்காதீங்க ஆண் மாணவர்கள்னு வச்சுக்க கூடாது ரைட்டா அதனால இது வந்து ஜெனரல் ஸ்டூடண்ட்ஸ் அவ்வளவுதான் இந்த இடத்துல என்னது ஸ்டூடண்ட்ஸ் அப்படின்ற அர்த்தம் புரிஞ்சுதாடா கண்ணா இங்கதான் பாய்ஸ் கேர்ள்ஸ்னு அர்த்தம் அடுத்த 4:3 ஆகும் 4 மடங்கு யாரு மாணவர்கள் 3 மடங்கு யாரு மாணவிகள் அப்ப 1 மடங்க நீ என்னன்னு வச்சுக்கலாம் எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம் 1 மடங்க நீங்க என்னன்னு வச்சுக்கலாம் எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம் அப்ப மாணவர்கள் எத்தனை மடங்கு 4 மடங்கு மாணவிகள் எத்தனை மடங்கு 3 மடங்கு இது வந்து மாணவர்கள் பாய்ஸ் இது என்னது மாணவிகள் இது என்னடாக்கனா மாணவிகள் கேர்ள்ஸ் அப்ப இவங்க ரெண்டு பேரும் மொத்தமா எத்தனை பேர் இருக்காங்க 4x + 3x = 4x + 3x = எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் 35 மாணவர்கள் ரைட்டாடா கண்ணா அதனால 4x + 3x எத்தனை எக்ஸ் 7x = 35 அப்ப x = 35/7 x = 5 அப்ப 1 மடங்கு எவ்வளவு 5 அப்ப மாணவர்களுடைய எண்ணிக்கை கண்டுபிடிச்சிடலாமா நம்ம மாணவர்கள் எத்தனை பேர் அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாமா எத்தனை பேர் மாணவர்களின் எண்ணிக்கை மாணவர்கள் எத்தனை பேர் 4x அதாவது 4 × 5 20 அடுத்தது என்ன வேணும் மாணவிகளினுடைய எண்ணிக்கை மாணவிகள் எவ்வளவு 3x அப்ப 3 × x என எக்ஸ் இருக்கிற இடத்துல 5 போடுறீங்க ரைட்டா 3 × 5 = 15 இப்ப மாணவர்களுடைய எண்ணிக்கை தெரியும் மாணவிகளினுடைய எண்ணிக்கை தெரியும் இப்ப அடுத்தது இங்க பாருங்க என்ன வார்த்தை கொடுத்திருக்காங்க எத்தனை அது 1 முதல் 35 வரை எண்கள் கொடுக்கப்படுகிறது யாருக்கு எந்த நம்பர் கொடுக்கறாங்கன்னு தெரியணும் நல்லா கவனிக்கணும் வரிசை எண்கள் மாணவர்களில் தொடங்கி மாணவிகளில் முடிகிறது இந்த வார்த்தை தாங்க இந்த கணக்கினுடைய ஹைலைட் புரியுதுங்களா வரிசை எண்கள் மாணவர்களில் தொடங்கி மாணவிகளில் முடிகிறது புரியுதா பாய்ஸ்ல தொடங்கி கேர்ள்ஸ்ல முடியுது அப்ப மொதோ நல்லா கவனிங்க என் ஆஃப் எஸ் என்ன அப்படின்னா 35 என் ஆஃப் எஸ் என்னது 35 இப்ப இந்த எஸ் நான் சும்மா எழுதுறேன் என்னது 35 இப்ப இந்த இடத்துல பிராக்கெட்ல நம்பர் எப்படி கொடுக்கணும் அப்படின்னா ஆண்களில் தொடங்கி எதுல தொடங்கி ஆண்களில் தொடங்கி ஆண்கள் எத்தனை பேர் 20 பேர் அப்ப ஆண்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் கொடுக்கணும் 20 நம்பர் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20 இது வரைக்கும் யாருக்கு கொடுத்துருக்குறோம் பாய்ஸ் கொடுத்துருக்குறோம் மாணவர்களுக்கு கொடுத்துருக்குறோம் ஏன்னா மாணவர்களில் தொடங்கி அப்படின்ட்டாங்க புரியுதுங்களா அதுக்கப்புறம் நம்பரை யாருக்கு கொடுக்கணும் கேர்ள்ஸ் கொடுக்கணும் 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30, 31,
33, 34, 35 இந்த நம்பர் போட்ட சீட்டு இப்படி கொடுக்குறாங்க. எத்தனை பேருன்னு முத கண்டுபிடிச்சிட்டாங்க. 20 மாணவர்கள் வந்து கட 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 கடன்னு சீட்டு கொடுக்குறாங்க. 20 வரைக்கும் பாய்ஸ் முடிஞ்சிருச்சு, அடுத்த கேர்ள்ஸுக்கு. அதனால இது மாதிரி கலர் நீ பரீட்சையில யூஸ் பண்ண கூடாது. இதை என்ன பண்ணிக்க, அப்படி வேணும்னா புரிதலுக்காக இது ஆக்சுவலா எழுதவே தேவையில்லை. இருந்தாலும் எழுதி செஞ்சா கொஞ்சம் வேகமா கூட பண்ணு, எழுதி செஞ்சுட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. சரியா டாக்கண்ணா? இப்ப இதை பென்சில் எழுதிக்கும், இதை ப்ளூ ரிஃபில் எழுதிக்கும். அப்போ உனக்கு எளிமையா இருக்கும், ஒரே கலர் தான் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். சரியா டாக்கண்ணா? இப்ப என்ன வேணும் அப்படின்னா, நமக்கு ஃபர்ஸ்ட் என்ன கேக்குறாங்க பாரு, ஒரு ஒரு வகுப்பில் இருந்து தேர்ந்தெடுக்க வரிசை எண்கள் மாணவர்களில் தொடங்கி மாணவிகளில் முடிகிறது. ஒருவர் வகுப்பில் இருந்து தேர்ந்தெடுக்கப்படுகிறார், அவர் பகா என் வரிசையை கொண்ட மாணவராகவோ, ஃபர்ஸ்ட் ஒன் என்னது பகா என், அல்லது பகு என் வரிசையை கொண்ட மாணவியாகவோ, இது ரெண்டாவது. அடுத்தது மூணாவது, இரட்டை எண் வரிசை எண்ணாக, இரட்டை எண்ணை வரிசை எண்ணாக கொண்டவராகவோ. அப்போ மூணு. அப்ப என்ன வந்துருது, பி ஆஃப் ஏ சேர்ப்பு பி சேர்ப்பு சி ஃபார்முலா, ரைட்டாடாக்கண்ணா? இப்ப ஒன்னொன்னா கண்டுபிடிக்கலாம் நம்ம. சரியா? ஃபர்ஸ்ட் என்னது, ஏ ஈக்குவல் டு என்னது, பகா என் வரிசை எங்க, புரியுது? ஆக்சுவலா எழுதும் போது என்ன, ஏ என்பது பகா எண்ணை வரிசை எண்ணாக கொண்ட மாணவர்களை தேர்ந்தெடுக்கும் நிகழ்ச்சி எங்க, புரியுது? அவ்வளவு பெருசா எழுதிட்டு இருக்க, டைம் ஆயிடு எனக்கு. அதனால நீங்க பரீட்சையில எழுதிக்க, நான் சும்மா இப்போதைக்கு எழுதிக்கிறேன், புரியுதா? பகா என் வரிசை எங்க, யாரு பகா என் வரிசையில, யாரு மாணவர், புரியுதா? பகா என் வரிசை கண்ட மாணவர், புரிதலுக்காக தான் இதை எழுதுறது. அப்ப ஏ என்னென்ன வேணும்னா எழுதுக்கணும், இல்லாட்டி தேவையில்லை. ஆக்சுவலி எழுதிக்கிறது நல்லது, ஏன்னா இன்டர்செக்ஷன் வெட்டுக்கணம் பார்க்கணும். பகா என், பகா என்னன்னா என்னது, ஒன்னாலும் தன்னாலும் வகுபடக்கூடிய எண், ஒன்னாலும் தன்னாலும் வகுபடக்கூடிய எண் மாணவர்கள்ல நீ எடுக்கணும். எதுல எடுக்கணும் நீங்க, மாணவர்கள்ல எடுக்கணும். சரியா? அப்ப எது, ரெண்டு, ரெண்டு வந்து ஒன்னாலும் தன்னாலும் வகுப்படக்கூடிய. அடுத்து என்னது, மூணு. அடுத்தது என்னது, அஞ்சு. ஏன் நாலு எடுக்கல, ஒன்னு நாலு ரெண்டுன்னு வந்துடும். ரெண்ட தவிர மத்த எந்த ரெட்டை எண்ணையுமே எடுக்காதீங்க பகா எண்ணுக்கு, ரெண்ட தவிர, புரியுதுங்களா? ரெட்டை பகா எண்ணுனா ரெண்டு மட்டும்தான், வேற எந்த எண்ணுமே கிடையாது. அதனால ரெட்டை எண்ணுக்கே போவேணாம், மத்த எண்ணெய் பார்த்தாலே போதும். அதே மாதிரி அஞ்சால முடியிற எண்ணையும் எடுக்க தேவையில்லை. இப்ப ஏழுன்றது பகா எண், கரெக்டா? அடுத்தது என்னது, எட்டு கிடையாது, ஒன்பது மூணா வாய்ப்பாட்டுல வரும், பத்து கிடையாது, பதினொன்னு பகா எண், ஒன்னாலும் தன்னாலும், பன்னெண்டு கிடையாது, பதிமூணு பகா எண், பதினாலு கிடையாது, பதினஞ்சு அஞ்சா வாய்ப்பாட்டுல வந்துடும், பதினாறு ரெட்டை எண், பதினேழு பகா எண். அடுத்தது என்னடாக்கன்னா, பதினேழு பகா எண், பதினெட்டு கிடையாது, அடுத்த என்னது, பத்தொன்பது பகா எண், இவ்வளவுதான். சரியாடாக்கண்ணா? புரிஞ்சுதா புரியலையா? அப்ப இங்க என்ன எழுதணும், ரெண்டு மூணு அஞ்சு ஏழு பதினொன்னு பதிமூணு பதினேழு பத்தொன்பது. அப்ப என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு எத்தனை வந்திருக்குதுங்க, நாலு நாலும் எட்டு. அப்ப பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு என்னது, 8/35. சரியாடாக்கண்ணா? புரிஞ்சுதா புரியலையா? அடுத்தது என்னது, பி, பி ஈக்குவல் டு என்னது, பகு எண்ணை வரிசையினா கொண்ட மாணவி, பகு எண் வரிசை என்னடாக்கண்ணா, பகு எண் வரிசை என்னது, மாணவி. எழுதும் போது என்ன எழுதுவீங்க, பி என்பது பகு எண் வரிசை எண்ணாக கொண்ட மாணவியை தேர்ந்தெடுக்கும் நிகழ்ச்சி எங்க அப்படின்னு. பகு எண் எதுல, மாணவிகள்ல, இங்க போக கூடாது, நல்லா புரிஞ்சுக்கணும். மாணவின் போது இந்த ரெட் கலர் ஆரம்பிக்குதா, இந்த 21ல இருந்துதான் வரணும், எது எதெல்லாம் பகு எண் அப்படின்னு சொல்லி வரணும், புரியுதுங்களா? எதெல்லாம் பகு எண், இப்ப இதுல 21 பகா எண்ணை தவிர மத்ததெல்லாம் இல்லையா. அடுத்த என்னது, ரெட்டைப்படை எண் எல்லாமே பகு எண் தான். அடுத்த என்னது, 23 பகா எண், அதனால 24. அடுத்தது என்னது, 25. அடுத்தது என்னது, 26. அடுத்தது 27, ஏன்னா மூணா வாய்ப்பாட்டுல வரும் அது. சரியாடாக்கணா? 28 ரெட்டை எண், அப்ப அது பகு எண். அடுத்த என்னது, 29 பகா எண். அடுத்த 30 ரெட்டை எண், அப்ப பகு எண். அடுத்தது 31 பகா எண்,
முப்பத்தி ரெண்டு ரெட்டை எண், அப்ப அது பகு எண். அடுத்த முப்பத்தி மூணு பகு எண், ஏன்னா மூணாம் வாய்ப்பாட்டுல வரும். முப்பத்தி நாலு பகு எண், ஏன்னா அது ரெண்டாம் வாய்ப்பாட்டுல வரும். முப்பத்தி அஞ்சு பகு எண், ஏன்னா அது அஞ்சாம் வாய்ப்பாட்டுல வரும். புரிஞ்சுதா புரியலையா? ரைட்டா டாக்கர்னா? ரைட்டா? ரைட் இல்லையா? இப்ப நம்ம எழுதிக்கலாம் எது எது அப்படின்னு சொல்லி. என்னென்ன? இருபத்தி ஒன்னு, இருபத்தி ரெண்டு, இருபத்தி நாலு, இருபத்தி அஞ்சு, இருபத்தி ஆறு, இருபத்தி ஏழு, இருபத்தி எட்டு, முப்பது, முப்பத்தி ரெண்டு, முப்பத்தி மூணு, முப்பத்தி நாலு, முப்பத்தி அஞ்சு. கண்ணு இப்படி ரவுண்ட் போட்டுட்டு தான் எழுதணும்ல, கிடையாது, டைரக்டா நீ எழுதிக்கலாம். புரியுதுங்களா? அடுத்தது என் ஆஃப் பி ஈக்குவல் டு எத்தனை? ஒன்னு, ரெண்டு, மூணு, நாலு, அஞ்சு, ஆறு, ஏழு, எட்டு, ஒன்பது, பத்து, பதினொன்னு, பன்னெண்டு. அப்ப பி ஆஃப் பி என்ன? ஃபார்முலா எழுதாமையே கூட எழுதலாம். என்னது? பன்னெண்டு பை முப்பத்தி அஞ்சு. என் ஆஃப் பி டிவைடட் பை என் ஆஃப் எஸ், பன்னெண்டு பை முப்பத்தி அஞ்சு. அடுத்தது என்னது? சி. அடுத்தது என்னடா? சி சி என்ன கொடுத்துருக்காங்க? ரெட்டை எண் வரிசை, ரெட்டை எண்ணை வரிசை எண்ணாக கொண்டவராக. புரியுதுங்களா? இதுல ஆண் பெண்ணுன்றதே கிடையாது, ரெட்டை எண் வரிசை எண்ணாக கொண்டவர், அவ்வளவுதான். அப்ப என்னது? ரெட்டை எண் வரிசை, ரெட்டை எண் வரிசை, அவ்வளவுதான். புரியுதா? புரிஞ்சுதா புரியல? அப்ப ரெண்டு பேருமே இருக்கலாம், ரெட்டை எண் வரிசை என்பது. அப்ப சி ரெட்டை எண் வரிசை. அப்ப இதுல இருக்கக்கூடிய ரெட்டை எண், ரைட்டா? இதுல இருக்கக்கூடிய ரெட்டை எண், இதுல இருக்கக்கூடிய ரெட்டை எண், இதுல இருக்கக்கூடிய ரெட்டை எண். அப்ப இதுல எது எது இருக்குது? ரெண்டு, நாலு, ஆறு, எட்டு, பத்து, பன்னெண்டு, பதினாலு, பதினாறு, பதினெட்டு, இருபது. ரைட்டா டாக்கண்ணா? ரெண்டு, நாலு, ஆறு, எட்டு, பத்து, பன்னெண்டு, பதினாலு, பதினாறு, பதினெட்டு, இருபது. இதுல இருக்கக்கூடிய ரெட்டை எண் எது எது? இருபத்தி ரெண்டு, இருபத்தி நாலு, இருபத்தாறு, இருபத்தி எட்டு, முப்பது, முப்பத்தி ரெண்டு, முப்பத்தி நாலு. ரைட்டா டாக்கண்ணா? இருபத்தி ரெண்டு, இருபத்தி நாலு, இருபத்தி ஆறு, இருபத்தி எட்டு, முப்பது, முப்பத்தி ரெண்டு, முப்பத்தி நாலு. சரியா? அப்ப என் ஆஃப் சி ஈக்குவல் டு எத்தனைன்றது என்ன? எத்தனைன்னு பாருங்க. ஒன்னு, ரெண்டு, மூணு, நாலு, அஞ்சு, ஆறு, ஏழு, எட்டு, ஒன்பது, பத்து, பதினொன்னு, பன்னெண்டு, பதிமூணு, பதினாலு, பதினஞ்சு, பதினாறு, பதினேழு. இப்படி என்னன்னு இல்லை கண்ணி, இதை பார்த்தோன்னே இந்த பூஜ்ஜியத்துல அஞ்சு, பத்து, பதினஞ்சு, பதினாறு, பதினேழு அப்படி சொல்லலாம், குழந்தைங்களுக்காக, லேட் மெம்பர்ஸ்க்காக. அப்ப பி ஆஃப் சி ஈக்குவல் டு பதினேழு பை முப்பத்தி அஞ்சு. சரியா டாக்கண்ணா? அடுத்தது என்ன வேணும்? ஏ வெட்டு பி வேணும். என்ன கண்ணா வேணும்? ஏ வெட்டு பி. ஏக்கும் பிக்கும் என்ன பொதுவா இருக்குது அப்படின்னு பாக்கணும். இங்க பாருங்க, இது ஏவா இது பியா, ஏதாவது பொதுவா இருக்குதான்னு பாருங்க. ஒண்ணுமே பொது இல்ல. எங்கேயாவது வெட்டுதா? இல்ல. புரியுதுங்களா? இது ப்ளூ கலர்ல அப்படியே வட்டம் இருக்குது, இங்க வந்து மெஜெண்டா கலர்ல வட்டம் இருக்கு, ரெண்டுக்குமே வெட்டு கிடையாது. ஏ வெட்டு பி என்ன கணம்? வெற்று கணம். ஒன்னா இந்த குறி போடுங்க, இல்ல அப்படின்னா இந்த குறி போடுங்க, ஏதாவது ஒண்ணு போடுங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த குறி போடுங்க, ஏன்னா அப்படி போட சொல்ற நேரம் பிள்ளைங்க கன்ஃபியூஸ் ஆகுறீங்க. ஏ வெட்டு பி, அப்ப என் ஆஃப் ஏ வெட்டு பி என்னது? பூஜ்ஜியம். அப்ப பி ஆஃப் ஏ வெட்டு பி என்னது? பூஜ்ஜியம். ஏன்னா பூஜ்ஜியம் பை முப்பத்தி அஞ்சு, அப்ப என்ன வரும்? பூஜ்ஜியம். சரியா டாக்கண்ணா? அடுத்தது என்ன வேணும் நமக்கு? பி வெட்டு சி. அடுத்தது என்ன வேணும்? பி வெட்டு சி. பிக்கும் சிக்கும் ரைட்டா? பின்றது வட்டம், சின்றது என்னது? இந்த டிக் அடிச்சிருக்கிறது. அப்ப எதெல்லாம் பாருங்க, வட்டமும் டிக்கும் வரணும். எதது வருது? இருபத்தி ரெண்டு, இருபத்தி நாலு, இருபத்தி ஆறு, இருபத்தி எட்டு, முப்பது, முப்பத்தி ரெண்டு, முப்பத்தி நாலு, ரைட்டா? அப்ப என் ஆஃப் பி வெட்டு சி ஈக்குவல் டு ஏழு. அப்ப பி ஆஃப் பி வெட்டு சி ஈக்குவல் டு ஏழு பை முப்பத்தி அஞ்சு. சரியா? புரியுதா புரியலையா? பி ஆஃப் பி வெட்டு சி ஈக்குவல் டு ஏழு பை முப்பத்தி அஞ்சு. அடுத்தது என்ன வேணும் உங்களுக்கு? சி வெட்டு ஏ, இல்லாட்டி ஏ வெட்டு சி, எப்படி வேணாலும் சொல்லலாம். சி வெட்டு ஏ, இல்லாட்டி என்னது? ஏ வெட்டு சி. எது சி நமக்கு? இங்க ரெட்டையன், இந்த டிக் அடிச்சதெல்லாம் சி. அதோட எது இருக்கணும் நமக்கு இந்த இடத்துல? சி. சின்றது இதுதான், இந்த பாருங்க இந்த சி. இதுக்கும் ஏவுக்கும் வரணும். எதுக்கு வரணும்? ஏவுக்கும், ரைட்டா? இங்க பாருங்களேன் எது வருதுன்னு.
ரெண்டு இது மட்டும்தான் வரும். கரெக்டா? இந்த பாருங்க, இந்த ப்ளூ கலர் சர்க்கிள்ல டிக் இருக்கிறது எது மட்டும்தான், ரெண்டுக்கு மட்டும்தான், மத்த எந்த இதுக்குமே இல்ல பாருங்க. சரியாடா கண்ணா? அப்ப என்ன அது? சி வெட்டு ஏ ரெண்டு. ஏன் தெரியுதா? இதுல வந்து பகாயன்னும் போது ரெண்டு வந்துச்சு, இந்த இடத்துல ரெட்டைப்படையன்னும் போது ரெண்டுல தொடங்குச்சு. அப்ப இந்த ரெண்டு மட்டும்தான் ஏக்கும் சிக்கும் போது. அப்ப என் ஆஃப் சி வெட்டு ஏ ஈக்குவல் டு ஒன்னு, பி ஆஃப் சி வெட்டு ஏ ஈக்குவல் டு ஒன்னு பை 35. சரியாடா கண்ணா? அடுத்தது ஏ வெட்டு பி வெட்டு சி மூணுக்கும் பொதுவா இருக்கணும். இந்த மெஜந்தா வட்டம் வரணும், ப்ளூ வட்டம் வரணும், டிக்கு வரணும், எங்கேயாவது வருதான்னு பாரு. கிடையாது. இதுலயாவது பொதுவா இருக்குதான்னு பாரு. இந்த ரெண்டு தான் இதுல பொதுவா இருந்துச்சு, ஆனா இந்த ரெண்டு இதுல இல்ல. வேற எந்த நம்பராவது மூணு இதுலயும் பொதுவா இருக்குதா? இல்ல. புரியுதுங்களா? அப்ப என்னது இங்க வெற்று கணம்? அப்ப என் ஆஃப் ஏ வெட்டு பி வெட்டு சி ஈக்குவல் டு 0. இப்ப நம்ம கணக்க செஞ்சிடலாமா? என்னது P of black light. அண்ணே நீங்க ஒரு கலர் தான் எக்ஸாம்ல யூஸ் பண்ணணும், புரியுதுங்களா? பென்சிலும் ஒரு கலரும். P of A சேர்ப்பு B சேர்ப்பு C ஈக்குவல் டு P of A பிளஸ் P of B பிளஸ் P of C. மூணுக்கு பிளஸ் வரும். மைனஸ் P of A வெட்டு B மைனஸ் P of B வெட்டு C மைனஸ் P of C வெட்டு A. இங்க C வெட்டு A னு எழுதலாம், A வெட்டு C னு எழுதலாம். ஏன்னா A B C இப்படி வச்சுக்குவோம் நம்ம. A B C முத AB அப்புறம் BC அப்புறம் CA, அதுக்காக அப்படி எழுதுறனால A வெட்டு C னு குழந்தை எழுதினாலும் ரைட். புரிஞ்சுட்டு இது வேண்டாம். அடுத்தது பிளஸ் P of A வெட்டு B வெட்டு C. இப்ப என்ன பண்ணும் நீங்க இதுல சப்ஸ்டிட் பண்ணும். P of A என்ன? P of A னா 8/35. P of A என்னடா கண்ணா? 8/35. அடுத்தது P of B என்ன சொல்லுங்க, என் கூடவே சொல்லுங்க. 12/35. அடுத்தது P of C என்ன? 17/35. மைனஸ் P of A வெட்டு B என்ன? 0. மைனஸ் P of B வெட்டு C என்னது? 7/35. அடுத்தது மைனஸ் P of சி வெட்டு ஏ என்னது? 1/35. பி ஆஃப் ஏ வெட்டு பி வெட்டு சி என்னது? 0. அப்ப இது தேவையில்லை நமக்கு. புரியுதுங்களா? புரிஞ்சுதா புரியலையா? அப்ப 35ன்றது பொதுவா இருக்கு. இங்க என்னென்ன இருக்குது? 8 கூட்டல் 12 கூட்டல் 17. இந்த ஜீரோ தேவையில்லை. புரியுதுங்களா? இந்த ரெண்டு ஜீரோவே விட்டலாம். -7 -1. அப்ப இங்க என்ன வரும் நமக்கு? இதை ஃபுல்லா கூட்டணும். புரியுதுங்களா? இதை ஃபுல்லா நம்ம கூட்டணும். கூட்டினோம்னா நமக்கு இது இது இதுல பாருங்களேன், இது ரொம்ப ஈஸியா இருக்கும். 8 -7 -1 கூட்டினோம்னா -8. அப்ப +12. புரியுதுங்க? இதை கூட்டிக்கலாம் நம்ம. +12 +17 / 35. அப்ப என்ன ஆயிடுது? இது ரெண்டும் கேன்சல் ஆயிடும். அப்ப இது ரெண்டையும் நம்ம கூட்டினோம்னா நமக்கு என்ன வரும்? 29/35. புரியுதாடா கண்ணா? அதனால இதை ஃபுல்லா கூட்டியும் இதை கழிக்கலாம், ஒண்ணும் தப்பெல்லாம் கிடையாது. ஆனா இது -7 -1 வந்ததுனால குறிகள் ஒரே மாதிரியா இருக்கும்போது என்ன பண்ணும்? கூட்டணும். அப்ப -8 கூட்டிக்கிட்டேன் நான். அப்ப -8 கூட்டி இந்த பக்கம் கொண்டு வரும்போது இந்த +8 -8 கேன்சல் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். புரிஞ்சுதா? 29/35. கொஞ்சம் கவனமா செய்யுங்க, அவ்வளவுதான். இந்த வட்டம் போடுறது இதெல்லாம் நான் கன்வீனியன்ட்டுக்காக போட்டிருக்கேன்டா கண்ணு. நீயும் போடலாம், ஆனா பென்சில்ல போடு. நீ என்ன பண்ணி இப்ப இதுல கலர்ல கொடுத்துருக்கேன், ஒண்ணுக்கு வட்டம் போடு, ஒன்னுக்கு சதுரம் போடு, ஒண்ணுக்கு முக்கோணம் போடு, அப்ப கரெக்டா இருக்கும். அப்ப வட்டம் முக்கோணம் சதுரம் மூணும் வந்ததுதான் என்ன? ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி, ஏ வெட்டு பி வெட்டு சி. புரியுதாடா கண்ணா? புரிஞ்சுதா புரியலையா? அதனால இந்த கால்குலேஷன் மட்டும் உன்னுடைய வசதி எப்படியோ அப்படி நீ போட்டுக்கும், ஒண்ணும் தப்பெல்லாம் கிடையாது. சரிங்களா? புரிஞ்சுதா?